என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் அவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாட்டில் மனிதனுக்கு எழும் பிரச்சனைகளுக்கு காரணம் அவன் தன்னையே இழக்காமல் இருப்பதே என்று கூறலாம். பெரும்பான்மையானவர்களது உழைப்பானது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சொந்தமானதாகவே அமைகிறது. தனது குடும்பம் தான் வளர வேண்டும், தனது சமூகம் வளர வேண்டும் என்பது அவனது நோக்கம். அத்தோடுதான் பதவியில், புகழில், உடமையில், பேச்சில், எழுத்தில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறரை எவ்வகையிலும் பயன்படுத்த அஞ்ச மாட்டான். இன்றைய நற்செய்தி வாசகம் கூறும் செய்தி, இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு பின்தொடரட்டும் என்பதாகும். தன்னையே துறப்பது என்பது தனக்கு தேவையான வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தும் அவற்றை விட்டு ஏழ்மை நிலையோடு, ஏழையவரோடு தோழமை கொள்வதாகும். இதற்கு முன்மாதிரிகையாக விளங்குபவர் ஆண்டவர் இயேசு. இவர் தன்னுடைய பகிரங்க வாழ்வு பணியிலே ஏழைகளை தேடிச் சென்றார். சமூகத்திலே ஒதுக்கப்பட்டோரிடம் நட்பு கொண்டார். பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களிடம் அவர் குன்றாகி அவர்களை மீட்பு வாழ்வுக்கு அழைத்து வந்தார். ஆண்டவர் இயேசுவினுடைய வழியிலே செல்லுகின்ற நாம் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை இந்த நாட்களிலே தியானிக்க எங்களை விட்டுக் கொடுக்கின்ற நாம், குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நோன்பு மூலமாக, தர்மச்சியல்கள் மூலமாக, இறைவேண்டல் மூலமாக ஆண்டவருடைய உண்மை தன்மைகளை கண்டுகொண்டு அவரோடு நாமும் கரம் சேர்க்க வேண்டும். அவருடைய வழியில் நாமும் செல்ல என்றே புறப்படுவோம். பலியன உணவை தருகின்றோம், மீதம் பசித்தோம்.